हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल नामों बिजनेस सेलम। इनकी नम्बर चेनल और सूपरान बिजनेस ऐडिया पता पाकपो वेस्टेज यामें पैन अब तूकवा पाती अंदर प्राक्ट स्क्रैप अब अंत प्राक्टेसान प्राक्ट उम्मीद कंपा अपे वे लेवल आना नम्बर एंवान प्राक्ट अवेरन अब आना नहीं रिलेटड बिजनेस स्क्रैप रिलेटड बिजनेस अब கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு 100% வந்து ப்ராஃபிட்டபிள் தரும். அதாவது ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்குற பொருளை எப்படி 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா உங்க வீட்லயே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா கூட இந்த ஒரு பிசினஸ் நீங்க பண்ணலாம். ரொம்ப ட்ரெண்டிங்கான பிசினஸ், காம்படிஷன்ஸ் எதுவுமே இல்லாத பிசினஸ், நிறைய நபர்களுக்கு தெரியாத பிசினஸ். சோ இத்தனை அட்வான்டேஜ் இருக்கும்போது எதுக்கு இந்த பிசினஸ்க்கு வெயிட் பண்ணணும்? கண்டிப்பா இந்த பிசினஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம் இல்லீங்களா? சோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா 1 லாக் வரைக்கும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாக்குறாங்க. சோ அனலிட்டிக்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரிய வந்தது. சோ ரெஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிரும். கான்செப்ட் குள்ள போய்டலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யூஸ்ட் ஸ்கிராப் ஆன மெட்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது GAE அப்புறம் CRC அப்புறம் MS கோட்டிங் ஷீட்ஸ், இந்த மாதிரியான உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆன மெட்டல்ஸ், கால்வனைஸ்டு ஷீட்ஸ் மெட்டல்ஸ்னு சொல்வாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படினா இண்டஸ்ட்ரியல்ஸ்ல உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கும்போது அங்க manufactured பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கிராப் மெட்டல் ஷீட்ஸா பிட் பிட்டா துண்டு துண்டா உடையக்கூடிய இந்த மாதிரியான நிறைய ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஷீட்ஸ்ல மேக் பண்றவங்க பாத்தீங்களா, மெட்டல் ஷீட்ஸா உங்களுக்கு மேக் பண்ணுவாங்க. அந்த மெட்டல் ஷீட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு புதுசான ப்ராடக்ட் வந்து தயாரிக்க முடியும். அதுதான் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நார்மலா வந்து பேக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸ் னுவாங்க, அதாவது கால்வனைஸ்டு பேக்கிங் கிளிப்ஸ் அப்படினுவாங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த கால்வனைஸ்டு கிளிப்ஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ்ல இருந்து தான் தயாரிக்கறாங்க அப்படினா உங்களால அத நம்ப முடியுமா? 100% ஸ்கிராப்ல இருந்து தாங்க இத தயாரிக்கறாங்க. ஏனா இந்த ஒரு ப்ராடக்ட்ட பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு நார்மலா பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, பாக்ஸ் பேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பெரிய கயிறுகள், நைலான் வயர்கள்லாம் பேக் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த கிளிப்பிங்ஸ் போட்டு தான் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இணைச்சிருக்கும் அப்படின்றதுக்காக இதை பேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு இதோட ப்ராஃபிட் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான லைசன்சிங் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஒன்றுனா பார்க்கலாம். ரா மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு 40 ரூபாலேருந்து 45 ரூபா வரைக்கும் பர் கேஜி ரா மெட்டீரியல்ஸ் இதுக்கு கிடைக்கும். இந்த ஷீட்ஸ் இதை வந்து கட்டிங் ப்ராசஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணும். ஆக்சுவலா இந்த கட்டிங் ப்ராசஸ் மூலயமா கட் பண்ணும்போது மோல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அந்த மோல்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த மிஷின்லேயே இந்த கிளிப்ஸை கட் பண்ணி அதை மோல்ட் பண்ணி தான் வெளியவே அனுப்பும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய ஒயர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய உங்களுக்கு டயர்ஸ் எல்லா இடத்துலையுமே பண்டல்ஸாக உங்களுக்கு வந்து டைப் பண்ணும்போது இந்த ஒரு கிளிப்ஸ் தான் தேவை. இதோட காஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 80 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷனோட கெப்பாசிட்டி 250 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் இதில் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது எடுக்க முடியும். ஸோ 250 கிலோ அப்படின்னா நம்ம 7500 ரூபா வரைக்கும் இதுலேருந்து ஒரு நாளைக்கே ப்ராஃபிட் எடுக்க முடியும். நிறைய இடத்துங்களில் இதை வாங்கிக்க தயாராக இருக்காங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் ப்ளஸ் ரா மெட்டீரியலோடு சேர்த்து நம்ம ஒரு 60,000 1 லாக் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சாலே போதும். இந்த ஒரு பிஸ்னஸில் ஒரு சூப்பரான ஒரு தொழிலை நம்ம செய்ய முடியும். அதுவும் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித முதலீடு அதிகமாக இல்லாமல் 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு பிஸ்னஸை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். காம்படிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுங்க இந்த பேக்கிங் கிளிப்ஸை பொறுத்தளவுக்கு. இண்டஸ்ட்ரியல் பேக்கிங் கிளிப்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இது எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் சொல்லிட்டு. அதே போல் இப்போ இந்த பிஸ்னஸோட டெக்னிக்கல் பார்ட் பற்றி நம்ம பார்த்துடலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த ஒரு பிஸ்னஸ்க்கான தேவைகள் எவ்வளோ இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிவிடுங்க. அதே போல் இதோட க்ரோத் எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சரில், இது ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக மிஷின்லாம் வாங்கி போட்டு பண்ணுறணும் போது மிஷினோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 60,000 ரூபாலேருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்டு மிஷின் போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கே கிடைக்கும். மேனுவல் மிஷின் போனால் இன்னுமே ரேட் கம்மியாக இருக்குங்க. ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடணும். அதாவது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு யார் காம்படிட்டர்ஸ்,
இந்த ஒரு ப்ராடக்ட்டை இந்த பேக்கிங் கிளிப்ஸை வேறு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்களோட ப்ரைசிங் என்னன்றதை பாருங்கள். அவங்க என்ன மாதிரியான குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதே போல் உங்களால் எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும், இந்த பிஸ்னஸில் எவ்வளோ நாள் வரைக்கும் ரொட்டேஷன் பண்ண முடியும், எவ்வளோ அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷனையும் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒர்க் அரவுண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான லைசன்சிங், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி ரெகுலேஷன்ஸ், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் லைசன்ஸ் எடுக்கணும். அதே போல் நம்ம என்ஓசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நான் ஆப்ளிகேஷன் சர்டிஃபிகேட், அது வந்து உங்களோட லோக்கல் ஏரியாவில் இருக்கிற இடத்துல எடுக்கணும். ப்ளஸ் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், இது ரெண்டு பண்ணாலே போதும், நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். மேனுஃபேக்சரிங் செட்டப்பை பொறுத்தளவுக்கு இதுக்கான மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மிஷின் தான், அதாவது கேல்வனைஸ்டு பேக்கிங் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேல்வனைஸ்டு பேக்கிங் கிளிப்ஸ் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அந்த மிஷின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங், அதே போல் ப்ரெஸ் பண்ணுறது, கட் பண்ணுறது, இது எல்லாமே சேர்த்து அதிலே இருக்கும். இதுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 250 கிலோ வரைக்கும் இது ப்ரொடக்ஷன் கொடுக்கும் ஒரு நாளைக்கு. இதோட ஸ்டோரேஜும் பேக்கிங் ஏரியாவும் மட்டும் இருந்தாலே போதும். ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்டு கேல்வனைஸ்டு மெட்டீரியல் ஷீட்ஸ், மெட்டல் ஷீட்ஸ் மூலமாக தான் இது வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதுனால ரொம்ப கம்மியான விலைக்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஷீட்ஸை தான் மெட்டல் ஷீட்ஸ் கொடுப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உடஞ்சதாக இருக்குது, டேமேஜாக இருக்குது, எப்படி இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அதை கட் பண்ணி நம்ம ஃபோல்டிங் அதுதான் பண்ண போகிறோன்றதுனால இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இது எப்படி கட்டிங் பண்ணுறது, பெண்டிங் பண்ணுறது, ஷேப் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது எந்த ஒரு விஷயமும் இல்லை. அந்த மிஷினில் இந்த ஷீட்டை விட்டாலே அதுவே வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு சைஸஸ் வாரியாக வந்து கொடுத்துரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பேக்கிங் அண்ட் பிராண்டிங் தாங்க. கிளிப்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மூட்டைங்களில் தான் கொடுப்பாங்க, 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரியான மூட்டைங்களில் கொடுப்பாங்க. இதுக்கு பிராண்ட் நேம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா உங்களோட பிராண்ட் நேம், லோகோஸ் இந்த மாதிரி கிளிப்ஸ்க்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிலையபிளாக இருக்குது, கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பிராண்டை கிளிப்ஸ்லேயே மேலே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கும் போது அதை பார்த்து அவங்க உங்களோட பிராண்டை கற்றுப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த பிராண்டை நெக்ஸ்ட் டைம் வேணும்னு கேட்பாங்க. ஸோ மார்க்கெட்டோட டிமாண்ட், காம்படிட்டரோட ப்ரைஸு, அவங்க என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்னஸ் கிடைக்குங்க. பேக்கிங் கம்பெனிஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஹோல்சேலர்ஸு, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா பேக்கிங் கிளிப்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான மார்க்கெட்டிங் அப்படின்றது ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அதே போல் இண்டஸ்ட்ரி பப்ளிகேஷன்ஸு, நெட்ஒர்க்கிங் மூலயமா சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ப்ராடக்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த பேக்கிங் கிளிப்ஸ் போட்டு அவங்க வந்து டைட்டன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த ப்ராடக்ட் டெஸ்டிங் முன்னாடியே பண்ணி குவாலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்டை வெளியே நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு இண்டஸ்ட்ரியில் பேக்கிங் அப்படின்றது ரொம்ப வாஸ்ட்டாக இப்போ டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா இகாமர்ஸ் ஒன்று இருக்கிற வரைக்கும் பேக்கிங்க்கு என்றைக்குமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பிஸ்னஸை கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா சாலிடாக இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் அப்படின்றது எடுக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 7500 அப்படின்றது நம்ம லாபம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபம் எடுக்க முடியும். சிறு தொழிலாக, குடிசை தொழிலாக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பட்டறைங்களில் இந்த மாதிரி 2-3 ஜாப் ஒர்க்ஸ் எடுத்து வச்சு இந்த பேக்கிங் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட ஆர்டர்ஸ் எடுத்து 2-3 பேக்கிங் கம்பெனிஸ் கிட்ட தொடர்ந்து இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணாங்க அப்படின்னா சாலிடாக அவங்க 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ணிட முடியும். 2-3 பேராக சேர்த்து செய்வாங்க. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, ஒர்க்கிங் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுனால ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தாலுமே பண்ணி இந்த ஒரு லாபம், ஒரு 8 மணி நேரம் ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாலே 7500 லாபம் இந்த பிஸ்னஸில் எடுக்க முடியும். ஸோ மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் எடுக்க முடியும். இதுக்கு தேவையான மிஷினரி டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.